ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு ப்ரோ வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்க கல்ஃபில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த கல்ஃபில் தான் இருக்கிறேன். பஸ்ஸு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த பஸ்ஸு வந்துட்டு எங்களை மட்டும் சுமந்துட்டு போகல, எங்களுடைய லட்சக்கணக்கான கனவுகளையும் சுமந்துட்டு போகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது நூற்றுக்கூறு உண்மை. கடவுளை மட்டும் அது சுமக்கலைங்க, அவங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தான் அது சுமந்துட்டு போகுது. அந்த ஜன்னலோட கம்பிகளை கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கதையும் புட்டு புட்டு வைக்கும். டெய்லி நாங்களும் வந்துட்டு நிறைய பஸ் வந்துட்டு போகிறத வரதை பார்க்குறோம். நிறைய அதில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு அந்த மாதிரி யாரும் போனதை நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க உட்காந்துட்டு ஏதோ ஒரு யோசனையில் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் ஊரில் உள்ளவங்கெல்லாம் சில பேர் இங்கே பாருங்களேன், சாப்பாட்டு காசை கூட மிச்சப்படுத்தி தன்னுடைய வயிற்று கூட ஒழுங்காக சாப்பிடாம அந்த காசை கூட ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காசு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்றது ஏதோ ஒரு குப்பு சுட்டு ஒரு ரொட்டி, அது ஒரு கிராம், ஒரு டீ ஒரு கிராம், அதை மட்டும் வாங்கி பெரும்பாலானவங்க அப்படியே வந்துட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரூமுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறாங்க, எப்படி அவங்க குடும்பத்தோட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்போ தூங்குறாங்க, எப்போ எழுறாங்க எதுவுமே தெரியாது. ஏதாவது உடம்புக்கு ஒன்று வந்தால் கூட அதை சொல்கிறதுக்கு கூட யார்கிட்டையாவது சொல்லணுன்னாலும் அதுக்கும் ஆள் கிடையாது. பக்கத்தில் இருந்து அவங்களை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே வந்துட்டு அவங்களே அனுபவிச்சுட்டு அவங்களே போயிட்டு இருக்காங்க. பட் ஊரில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இவங்க போடுற கஷ்டமே யாருக்குமே தெரியல. அவங்க என்ன திரும்ப பேசுகிறாங்க, ஓ துபாயில் இருக்கான் அவனுக்கு, என்ன அவன்கிட்ட காசு குழிக்குது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தாங்க அவங்களுக்குலாம் தெரியுது. பட் துபாயில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு, துபாயிலன்னு இல்லைங்க, எல்லா வெளிநாட்டிலும் உள்ள தமிழர்களும் ஒவ்வொருத்தரும், தமிழர்கள்னு இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க, நான் பொதுவாக ஒவ்வொருத்தரும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுமே, சரியா? அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க. இவங்க வந்துட்டு ஏன்னா இவங்களுடைய கஷ்டம்லாம் அவங்க யாருக்குமே தெரிய போகிறது, ஈவன் அவங்களுடைய உறவுகளுக்கு கூட தெரியாது. ஃபோன் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்படி தான் கேட்பாங்களே தவிர இவங்க இங்கே படுற கஷ்டத்தை யாருமே வந்துட்டு அவங்களுடைய உறவுகள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்களோடய போகட்டும், நம்ம கஷ்டம் அவங்களோட போகட்டும், நம்ம வந்துட்டு அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்களால நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு அவங்களுடைய கஷ்டத்தை ஒன்று சொல்கிறது கிடையாது. தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க அனுப்புகிற பணத்தை வந்து தயவு செஞ்சு பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு கிராமிலையும் ஒவ்வொரு மணிலையும் வந்துட்டு பைசாலையும் வந்துட்டு அவங்களுடைய வேர்வத்துள்ளி அடங்கியிருக்கு. அதனால் தயவு செஞ்சு பார்த்து செலவு பண்ணுங்கள். உழைச்சி ஊருக்கு வர மனிதர்கள்கிட்ட பார்த்து பாசத்தையும் அன்பையும் அவங்களுக்கு மதிப்பையும் தயவு செஞ்சு கொடுங்க.